ஈரோடு மாவட்டம் ஆசிரியர் காலனியைச் சேர்ந்தவர்தான் கார்த்தி. இவருடைய மனைவிதான் ராதிகா. தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக ராதிகா பணிபுரிவதாக கூறி வில்லரசன்பட்டி கனரா வங்கியை அணுகிய இருவருமே அடையாளம் அட்டை, ஊதியச் சான்று, வருமான வரி செலுத்திய ஆவணங்களை சமர்ப்பித்து 19 லட்சம் ரூபாய் கார் வாங்குவதற்கான கடனும் பெற்றனர். அதன்பின் காரின் ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்கவும் இல்லை. பலமுறை தொடர்பு கொண்டும் பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த வங்கி மேலாளரோ ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த தம்பதியினர் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்திருப்பதும், திண்டல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இதேபோல கார் கடனாக 15 லட்சமும், மேட்டுக்கடை இந்தியன் வங்கியில் தனிநபர் கடனாக 14 லட்சம் என மொத்தம் 48 லட்சம் ரூபாய் மோசடியாக கடன் பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 கார்களையும் 56,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதலும் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியும் வைத்தனர்.